ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஸ்கூலில் வந்து லீவ் விட்டாங்க 10 டேஸு. வீட்டிலேருந்து போர் அடிச்சிச்சுனால நான் எங்கள் டாடி கிட்ட சொன்னேன் வெளியில் கூட்டிகிட்டு போங்கட்டு. டாடி வந்து ட்ராம்போலின் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதனால் ட்ராம்போலினில் போய் செம்மையாக விளையாண்டேன், என்ஜாய் பண்ணேன். இப்போ வாங்க நான் என்ன விளையாடுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பால்ஸ்லாம் இருக்கும்ல, ஸ்லைட்ஸ், அதுக்கு போனேன். அதில் வந்து நிறைய பால்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தான் பயமுடேன், போக போக நானே பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் அது மேலே ஏறி இப்போ சறுக்க போகிறேன். அதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் இப்போ நான் சறுக்க போகிறேன். இப்போ நான் சைடு ஸ்லைடில் வரப்போகிறேன். அவ்வளோ சில்ட்ரன்ஸ் ட்ராம்போலினுக்கு வரல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, ஃப்ரீயாக ஜாலியாக விளாண்டேன். ஏதாவது பால் எல்லாம் வச்சுருந்தாங்க, அங்கே பாஸ்கெட் பால் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் பார்த்துட்ருக்கேன், பால் தூக்கி போட்டோம். இப்போ நான் வந்து ட்ராம்போலின் மாதிரி ஜம்பிங் இது வந்தேன், அங்கேருந்து குடிச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பயந்தேன், அதுக்கப்புறம் போக போக நானே ரொம்ப ஜாலி ஆகிட்டேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயரெல்லாம் பில்லோ இருக்குல்ல, இது வேதா சொல்லி பெட்டு மாதிரி தான். இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும், சாஃப்டாக கூட தான் இருக்கும், ஜம்ப் பண்ண கூட ஒன்றுமே ஆகாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், பெட்டு மாதிரி தான் ஆக்சுவலி. இது சைடில் கயிறுலாம் இருக்குது பாருங்க, லேடர் இருக்குது, இங்கே கயிறு இருக்குது. அப்புறம் வந்து செட் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லாம் கூட இருக்குது கார்னரில். அது வந்து கொஞ்சம் பெரியவங்க, கொஞ்சம் பெரிய பசங்க விளையாடுற மாதிரி இருந்தது, அதனால அஸ்மிதா அதில் விளையாடலை. இப்போ வந்து நான் அங்கே ஜம்ப் பண்ண போகிறேன். ரொம்ப நீ பயந்து தானே அஸ்மிதா, நீ குறிக்கிறது. இப்போ வந்து எங்கள் டாடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் ரொம்ப பயந்தனால டாடி வந்து என் கயிறை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, நானும் அவங்க ஜாலியாக தள்ளி விட்டேன். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சுங்க, ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். அவன் அந்த கயிறை பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கானே தவிர குதிக்க மாட்டேன்ட்டா. அப்புறம் ஒரு வழியாக அவங்க அப்பா கூடயே இருந்து ஒரு தள்ளு தள்ளவும் குதிச்சா. ஒரு 2 தடவை பயந்தா, ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவ்வளோவே குதிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ நான் வந்து இப்போ வந்து இந்த பால் கூட வச்சுருந்தாங்க, பாஸ்கெட் பால் இங்கே கூட இருக்குது. இப்போ நான் வந்து ஜம்ப் பண்ணேன், இப்போ போடல, ஜம்ப் பண்ணேன், ஜம்ப் பண்ணி தான் இல்லை போடணும். இப்போ இதான் அந்த ஸ்போர்ட்ஸ் கேம் சொன்னேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்க விளையாடுற மாதிரி இருந்தது, அதனால அஸ்மிதா அதில் வந்து போகலை. ரொம்ப பெரிய விளையாட கேம்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு அங்க இப்போ வந்து நான் குதிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், குதிக்க போகிறேன். அது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்போர்ட்ஸ் கேம் மாதிரி இருந்துச்சு, அந்த சைடில் காமிச்சல. அது இப்போ நான் லேடர் மாதிரி ஏற போகிறேன். அது ஊஞ்சல் மாதிரி தான் இருக்குது லேடர். ஆக்சுவலி எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது இந்த லேடர். அதனால் ஏறவே முடியல, இப்படியே கஷ்டப்பட்டு ஏறிட்டேன். கொஞ்சோண்டு ஒரு 2 தான் வச்சு அந்த மேலே என்னால் ஏறவே முடியல. ஏன்னா அந்த கீழே அந்த மாதிரி பில்லோஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில், அதனால் அது இடிக்கிறதுனால என்னால் ஏற முடியல. இல்லைனா நான் ஏறி இருப்பேன்.
மாதிரி பண்ணப்ப கொஞ்சம் பயம் போச்சு மேம்.